வாசகர் சாலை நேயர்களுக்கு வணக்கம். நேற்று மாலை 6 மணிக்கு நடந்த நேரலையில் நான் இயக்குனர் சேரன் சார், எழுத்தாளர் கேபிள் சங்கர் சார் இவங்கெல்லாம் வந்து நேரலையில் கலந்துக்கிட்டோம், கலந்துரையாடலில். பட் என்னோட வீடியோவோ ஆடியோவோ ஒரு சில டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால நான் சில கருத்துக்களை சொல்ல முடியாமல் போச்சு. பட் அதை பற்றி தான் இப்போ வந்து பேச வந்திருக்கேன். கேபிள் சங்கர் எழுதின 24 சலனங்களின் எண் அப்படிங்கிற ஒரு நாவல் பற்றின விமர்சனம் தான் இது. ஸோ வாசகர் சாலையிலேருந்து எனக்கு கால் பண்ணாங்க இதை பற்றி பேசணும்னு சொல்லும்போது, உண்மையை சொன்னால் அந்த புக்கு நான் படிக்கலை. ஸோ கேபிள் சங்கர் சார் கிட்டே நான் கால் பண்ணிக்கிட்டேன், சார் எனக்கு அந்த புக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொன்னார், இல்லை நான் வேறு இடத்துல இருக்கேன், என்னால் அங்கே வர முடியாது அப்படின்னு. ஸோ இப்போ கொரோனா டைம்னால யாரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கான டைமாக இருக்குது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டேன், அவங்க எல்லாருமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அண்டு அப்புறம் டிஸ்கவரி புக் பேலஸ் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இப்போது பேண்டமிக்னால லாக்டவுன்னால ஷாப் க்ளோஸ், ஸோ அதனால் இப்போ முடியாதுன்னு சொன்னார். இல்லை சார் எனக்கு எப்படியாவது வேணும்னு சொன்னேன். சார் நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ சொன்ன மாதிரியே அவங்க பிரதர்கிட்ட சொல்லி கடையை ஓப்பன் பண்ணி எனக்கு அந்த புக்கு கொடுக்க சொல்லியிருந்தார். ஒரு 6 o'clock நான் போனேன். ஸோ இந்த அங்கங்கே பேரிகார்ட் போட்டு ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கண்ணிலெல்லாம் மண்ணு தூவிட்டு சந்துக்குள்ளெல்லாம் புகுந்து போய் ஒரு த்ரில்லாக, ரொம்ப த்ரில்லான அனுபவம் இருந்துச்சு. புக்கு வாங்கி படித்தது, ஸோ அதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன். போய் அந்த புக்கை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஒரு சாதாரண கதையாக தான் இருக்கும் எப்பொழுதும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, பட் படிக்க ஆரம்பித்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன் அப்படின்னா, அது நம்ம சினிமாவை பற்றின ஒரு கதை. ஸோ சினிமாவில் சினிமாக்களில் உள்ள இதில் கொட்டி கிடக்கிற நிறைய விஷயங்களை வந்து அவர் ரொம்ப தெளிவாக ஒரு மனநிலை உளவியல் ரிப்போர்ட் மாதிரி அதில் அவர் பதிவு பண்ணியிருந்தார். அந்த விஷயம் வந்து உண்மையிலே எல்லோரும் சினிமாவில் வர விரும்புகிற அனைவரும் படிக்க வேண்டிய, 24 கிராஃப்டில் உள்ளவங்களும் படிக்க வேண்டிய ஒரு புக்கு இந்த நாவல். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கதை அந்த நாவல் வாங்கி முதல் வரி இப்படி படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இதில் என்ன எழுதியிருந்தாருன்னா, என்னைக்கு ஃபிலிம் போய் டிஜிட்டல் வந்துச்சோ அன்னைக்கு செத்துச்ச சினிமா அப்படின்னு முதல் வரி எழுதியிருப்பார். ஸோ அது ரொம்ப உண்மை. ஏன்னா நான்லாம் ஃபிலிம்லேருந்து நான் சார்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போல்லாம் ஃபிலிமில் வந்து சினிமாட்டோகிராஃபருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன கம்போஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேமுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது கூட வந்து ஃபிலிமில் எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்குற வரைக்கும் என்ன வந்திருக்குங்கிறதுக்கு கூட வந்து சினிமோட்டோகிராஃபருக்கு தெரியாது. நம்ம நினச்சது வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரியாது. அது பிரிண்ட்டு போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அது தெரிய வருது. ஆனால் இப்போது டிஜிட்டல் அப்படி கிடையாது. ஆர்டிஸ்ட்டுக்கு டச்சப் பண்ணுற பாயிலேருந்து ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் மானிட்டர் பார்த்து, சார் அது அந்த பக்கம் அது தெரியுது சார், இந்த லைட்டிங் தெரியுது சார் அப்படின்னு வந்து கரெக்ஷன் சொல்கிற அளவுக்கு வந்து அந்த ரகசியங்கள்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. கேபிள் சிங்கர் சார் இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரகசியமாக இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பொருளுக்கு மவுசு. என்றைக்கு அது வந்து ரகசியம் இல்லையோ அந்த பொருளுக்கு மவுசு இல்லை அப்படிங்கிறது தான் இப்போது சினிமா. அந்த மாதிரியான சினிமா மாறி போயிடுச்சு அப்படிங்கிற சொல்கிற நாவல் தான் இந்த கதை. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சினிமா வந்து ஃபிலிம் இல்லை, டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் அது வந்து செத்துச்சு அப்படின்னு சொல்கிற அந்த சினிமாவுக்கு உயிர் கொடுக்க போராடுற ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகர், 24 கிராஃப்டில் உள்ள மற்ற எல்லாருமே அதுக்குள்ளே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, போராடுறாங்க அப்படிங்கிற அந்த போராட்டம் தான் இந்த நாவலுடைய கதை. இப்போ இதில் உள்ள அந்த கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன்னா அது வந்து கற்பனையோ அல்லது வந்து அவராக உருவாக்கின ஒரு விஷயம் கிடையாது. இவர் பார்த்த பழகின நமக்கு தெரிஞ்ச நம்ம கூட இருந்த ஒரு நண்பர்கள் இயக்குனர்களுடைய சாயல் அதில் படிக்கும்போது தெரியுது. இப்போது வந்து இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், ஒரு இயக்குனர் தன்னுடைய தனக்கு கிடைச்ச ப்ரொடியூசரை குருவோட ஆசீர்வாதத்தோட தொடங்கணும்னு ஆசைப்பட்டு தன்னோட இயக்குனரை பார்க்க போகிறாரு. அவர்கிட்ட ப்ரொடியூசரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அந்த இயக்குனர் சொல்கிறாரு, போய் ஆஃபீஸ் பாயில் டீ வாங்கிட்டுவான்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடுறாரு. அவர் திருப்பி வரும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து, அவருடைய குருவை வச்சு நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
ஸோ அப்படி ஏமாந்து போகிற இயக்குனர்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இயக்குனர் தான் ஸ்ரீதர். இந்த ஸ்ரீதர்ங்கிற கேரக்டர் வந்து சந்திக்கிற பிரச்சனைகள் தான் இந்த படத்தினுடைய மைய கருவாக இருக்குது. ஒரு இயக்குனராக அவர் வந்து ஆக்ஷன் கட் சொல்கிறது மட்டும் சினிமா கிடையாது, அதையும் தாண்டி 24 கிராஃப்டில் உள்ள எல்லாத்தையும் சமாளித்து அவங்க அதில் அதில் வர்ற கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் உடச்சி வெளியில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி ஜெயிக்கிற ஒரு ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிற ஒரு இயக்குனராக வந்து இயக்குனர் ஸ்ரீதர் இதில் வர்றாரு. ஸோ அவரை சுற்றி தான் கதை பின்னப்பட்டிருக்கு. இதில் வந்து ஹீரோவாக வர கேரக்டர் வந்து ராமு அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ இந்த ராமு கேரக்டர் என்ன என்ன மாதிரினா, சரி இவரால் நம்ம வந்து என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுவோம் அப்படிங்கன்னு ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு, அந்த நம்பிக்கை வைக்கிறவருக்கு வந்து சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து, தன்னோட வீட்டில் வந்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்து எல்லாம் பண்ணி ஒரு நம்பிக்கையை ஒரு மனிதன் மேலே வைக்கிற ஒரு கேரக்டர் ராமுங்கிற ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து அதே ராம் கிட்ட, நீ நல்லா வரணும், நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வரணும் அப்படின்னு அவன் மேலே அக்கறையுள்ள அக்கறையோட ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு உதவி இயக்குனராக இருந்து ஆர்டிஸ்டான ஒரு பொண்ணு, அவனுக்காக அவள் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் உனக்காக பண்ணியிருக்கேன், நீ வந்து இந்த ஆடிஷனில் எப்படியாவது ஜெயிச்சிரு, நான் அந்த டைரக்டர் உனக்காக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் உள்ள இமோஷன் வந்து அவர் சாதாரணமாக தான் எழுதியிருக்காரு. பட் ஆனால் அதை நம்ம படிக்கும்போது அதில் அது அது மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. ரொம்ப நான் உனக்காக கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராம்ங்கிற கேரக்டர் வந்து அந்த வார்த்தையை வந்து திருப்பி அவர் மனசில் எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பா அப்படிங்கிறது நம்ம சொல்ல தேவையில்லை, உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பெண் கேரக்டர் வந்து நித்யா. இந்த கேரக்டர் தவிர அந்த ஸ்ரீதருங்கிற இயக்குனர் வந்து ஒரு ப்ரொடியூசரை வந்து போய் பார்க்குறாரு. அந்த ப்ரொடியூசர் யார் அப்படின்னா சின்னமனூர் சுரேந்திரன். அவர் வந்து ஒரு என்ஆர்ஐ, கனடாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஒரு மேக்னட். ஸோ அவருக்கு சுற்றி ஒரு நல்ல கைகள், அவர் புகழ் பாடிட்டு இருக்கணும் எப்போவுமே. அவர் நீங்கள் சொன்னால் ஓகே சார் அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்கிற ஆள், இல்லைன்னா எப்போ எப்படி பேசுவார்னு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர். பட் அந்த கேரக்டர் அந்த சின்னமனூர் சுரேந்திரன் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஸ்ரீதருக்கு. ஸோ அது உள்ளே போனதுக்கப்புறம் அவரை சுற்றி இருக்க மற்ற வேலைகளுக்கு ஒளிப்பதிவாளராகட்டும் ஃபைட் மாஸ்டர் ஆகட்டும் கேரக்டர் எல்லாமே அவரே ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இவங்களால் அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது இந்த படத்தில் அப்படிங்கிறதும், ஒரு ஒளிப்பதிவாளர்னா ஒளிப்பதிவாளர்னால இவருக்கு என்ன பிரச்சனை வருது, லைட்டிங் பண்ணுறதுல லேட் பண்ணுறது, ஒரு ஃபைட் மாஸ்டரோட பிரச்சனை, அந்த ஃபைட் மாஸ்டர் இல்லைன்னா வந்தால் நான் பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறது, அப்புறம் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் அழகாக லைட்டிங் பண்ணுறது, ப்ரொடியூசரை போய் தனியாக மீட் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி இயக்குனரை வந்து கழுத்து நெரிக்கிற விஷயங்கள் வந்து நிறைய இதில் இருக்குது. அதெல்லாம் உண்மை. ஆமாம், இதெல்லாம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக சாதுரியமாக உடைச்சி எப்படி அந்த இயக்குனர் வந்து தன்னுடைய படத்தை வந்து நகர்த்தி கொண்டு போகிறார், எப்படி முடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த கதையினுடைய அவர் சொல்ல வர்ற விஷயம். ஸோ இதுக்கிடையில் இன்னொரு ஒரு சப் ஸ்டோரி ஒன்று வருது. அதாவது இந்த ராம் வந்து சந்திக்கிற இன்னொரு இயக்குனர் தான் வந்து ராமராஜ். ராமராஜ் ஒரு நல்ல நேர்மையான இயக்குனர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான இயக்குனருக்கு ஒரு நேர்மையான ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறாரு. ஏன்னா திருப்பூர்காரங்கனாலே படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உள்ளவங்க. ஸோ திருப்பூரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சம்பாரித்த பணத்தை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வராரு, அவர் படம் பண்ணுறதுக்காக வராரு. அப்படி பணம் பண்ண வர்ற வர பணம் பண்ணலான்னு சொல்லி ஏமாற்றி அவர் பணத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு வெறும் ஒன்றுமே இல்லாமல் தலையில் துண்டு போட்டுட்டு ஊருக்கு திருப்பி போகிறாரு. திருப்பி மறுபடியும் அவர் வந்து பணம்லாம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டு திருப்பி படம் எடுக்கிறதுக்காக வரும்போது தான் இந்த ராமராஜன் அப்படிங்கிற ஒரு இயக்குனரை சந்திக்கிறாரு. அவருடைய கதையை கேட்குறாரு. உடனே இந்த இயக்குனரை சார் கதை சொல்கிறாரு, பிடிச்சிருச்சு. அப்போது பிடிச்சிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா இயக்குனர் சொல்கிறாரு, சார் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாமா அப்படிங்கும்போது அந்த தயாரிப்பாளர் சொல்கிறாரு, இல்லையே டிஸ்கஷனில் என்ன, நீங்கள் பழைய காலத்தில் இருக்கீங்க, இப்போ நம்ம டிஜிட்டலுக்கு வந்துட்டோம், பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொண்டு வாங்க நம்ம படத்தை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா ஏற்கனவே சூடு போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் சொல்கிறாரு.
ஸோ அதுக்கப்புறம் இவர் பவுண்ட் அவுட் பண்ணி அந்த ப்ரொடியூசரை போய் பார்த்து அந்த கதை பிடிச்சி அந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த படத்துக்கும் ராமு தான் ஹீரோ. ஸோ ராமுக்கு இப்போ என்ன நெருக்கடி அப்படின்னா, இந்த படத்தையும் கமிட் பண்ணிக்கிறாரு, அந்த படத்தையும் கமிட் பண்ணிக்கிறாரு. ரெண்டு பேருமே அவருக்கு பிடிச்ச இயக்குநர்கள். ஸ்ரீதர் வந்து ஒரு பெரிய இயக்குநர்கள், பல பெரிய இயக்குநர்கள்ட்ட வேலை பார்த்த இயக்குனர். அதனால் அவர் வந்து அவர் படம் வந்து பெரிய அளவில் பேசக்கூட ஒரு பெரிய பட்ஜெட் படம். ராமராஜ் சாரோட படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம், ஆனால் கேரக்டர் பேசப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவர் கூட தான் அவர் ஆரம்பத்துலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு அந்த ராமகர் கேரக்டர். ஸோ இந்த ஒரு நெருக்கடியில் அவர் இருக்கும்போது இருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ரெண்டு கதையுமே ஒரு ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ ராமராஜனுக்கு வர அந்த திருப்பூர்லேருந்து வர மணிங்கிற கேரக்டர், அவங்களுக்கு ஏற்படுற நெருக்கடியும், ஸ்ரீதருக்கும் சுரேந்திரன் சார் அந்த யூனிட்டுக்கு ஏற்படுற நெருக்கடியும், இதுக்கிடையில் மாட்டிட்டு முழிக்கிற ஹீரோ, இந்த படம் வெளியில் வரமா வராதா அப்படின்னு தவிக்கிற ஹீரோ, இன்னொரு அந்த படத்தில் வந்து இன்னொரு கேரக்டர் வந்து பிரேமி அப்படிங்கிற ஒரு ஹீரோயினி, அதாவது ஸ்ரீதர் படத்தில் பிரேமிங்கிற ஒரு கேரக்டர். ஆடிஷன் வரும்போதே அவங்க சொல்கிறாங்க, சார் என்னை தேர்ந்தெடுத்துறாதீங்க, நான் என்னை ஹீரோயினியாக தேர்ந்தெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்குநர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ப்ரொடியூசருடைய டார்ச்சர் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அந்த சின்ன பொண்ணு சுரேந்திரன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பொண்ணை பார்த்தாலே அந்த பொண்ணை நடிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டாலே, ஓகே அடுத்த படத்தில் நம்ம போட்டுருவோம், அந்த போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அடுத்த படத்தில் நம்ம நடிக்க போட்டுருவோம் போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு டபுள் மீனிங்கில், ஒரு இரட்டை அர்த்தத்தில் அவருடைய சபல புத்தியை, அவருடைய சைக்கோத்தனத்தை காட்டுறத வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்டேருந்து அந்த ப்ரொடியூசர் படம் முடிகிற வரைக்கும் அந்த ப்ரொடியூசர்கிட்டருந்து அந்த ஹீரோயினி வந்து தன்னை காத்து கொள்றதுக்காக எப்படிலாம் நடந்துக்கிறா, அதுக்கு இயக்குனர் எப்படிலாம் உதவி செய்கிறாரு, இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் உள்ள ஒரு கோல்டு வார் நடக்குது. இந்த கோல்டு வாரில் இந்த நடிகையை வந்து இயக்குனர் எப்படி பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. ஸோ ஆனாலும் கடைசியில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அந்த அந்த ஹீரோயினி மேலே, இந்த இயக்குனருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கதை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இப்போது இந்த பக்கம் ராமராஜன் திருப்பூர் மணி இவங்களுடைய கூட்டணியில் உள்ள படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, படம் வளருது. பட்டு இன்னும் ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்கும்போது திருப்பூர் மணி அப்படிங்கிறவர் வந்து அவர் ஊரில் இவர் கூட தொழில் பண்ண ஒருத்தர், நொடிச்சு போன ஒருத்தர் வந்து தனக்கு உதவியாக ஆஃபீஸ் வேலைக்கு கூட்டிகிட்டு வராரு. அவர் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இவர் பணத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா என்னோடய கடன் அடைச்சிருவேன்னு கேட்குறாரு. இவர் வந்து இல்லை நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு வேலை தர்றேன் நீ பாருன்றாரு. இதை ஒரு சமயத்தில் பயன்படுத்திக்கிட்டு அந்த அவர்கிட்ட உதவியாளரை வந்து சேர்ந்தவர் திருப்பூர் மணியை கடத்திட்டு போய் பணம் பறிக்கணும்னு பிளான் பண்ணும்போது துரதிருஷ்டவசமாக வந்து அது கொலையாயிடுது. திருப்பூர் மணி வந்து இறந்துடுறாரு. ஸோ பணம் பாதியில் நின்று போயிடுது. திருப்ப மறுபடியும் ராமராஜ் என்ன பண்ணுறது, வாழ்க்கையே போச்சு அப்படின்னு அவர் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்போது திருப்பூர் மணியோட மனைவி வர்றாங்க, இந்த படத்தை தயாரித்து நான் வெளியிடுறேன், ஏன்னா என் கணவருடைய கனவு அது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் அவங்க எடுத்தாங்களா, ரிலீஸ் பண்ணாங்களா, அது ஜெயிச்சிச்சா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்ரீதருடைய பிரச்சனை என்னென்னா, ஒளிப்பதிவர்கள்ட்டருந்து பிரச்சனை, மாஸ்டர்கிட்டருந்து பிரச்சனை, டைரக்டர்கிட்டருந்து பிரச்சனை, ப்ரொடியூசர்கிட்டருந்து பிரச்சனை. ஒரு கட்டத்தில் ப்ரொடியூசர் வேணாம் போயா இது ஏன் கதை அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறாரு இயக்குனர். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவரை சமாதானம் பண்ணி, இல்லை நீங்கள் வாங்க இது அந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணி ஆகணும், இது மாதிரி வர்ற எல்லா டைரக்டர்கிட்டையும் இந்த ப்ரொடியூசர் இப்படி பண்ணி இது வரைக்கும் நாலு படம் வந்து அந்த மாதிரி போட்டியில் தூங்குது, அதனால் இந்த படம் நல்லா வந்திருக்கு, இதுதான் படமாக அவர் எடுத்திருக்காரு, நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவளை இயக்குனர் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது விநியோகஸ்தர்கிட்ட போகுது. விநியோகஸ்தர்கிட்ட போனதுக்கப்புறம் அது தியேட்டரு கிடைக்காம பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது இது எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சா அப்படிங்கிறதான் இந்த நாவலுடைய ஒட்டு மொத்த கதை. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை சும்மா சின்னதாக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, இந்த திருப்பூர் மணி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஊரில் வந்து சம்பாரித்து பணம் கொண்டுட்டு வந்து ஏமாந்துட்டுறாரு. ஸோ இது நான் ஏற்கனவே கேபிள் சங்கர் சார் கிட்டே இதை பற்றி நம்ம பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஸோ கேபிள் சங்கர் சார் வந்து ஒரு எழுத்தாளர், ஒரு இயக்குனர் மட்டும் கிடையாது, அவங்களுடைய அவருடைய அப்பாவும் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர். ஸோ அவங்க அப்பா வந்து அவருடைய காலத்தில் 60s or 70s மோகன், மைக் மோகன் பீரியட். ஸோ அந்த டைமில் படம் எடுக்கணுங்கிறதுக்காக அவருடைய சொத்தெல்லாம் வீடை விற்றுட்டு பணத்தை எடுத்துகிட்டு சென்னை வந்திருக்காரு.
பூஜையெல்லாம் போட்டு மைக் மோகன் ஹீரோ போட்டு ஷூட்டிங் போயிருக்கு ஒரு ரெண்டு நாள். அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸில் வச்சுருந்த அந்த மொத்த பணமும் காணாமல் போயிருக்கு. பணம் காணாமல் போனதுனால படம் நின்றுச்சு. சரி, வேறு வழி இல்லாமல் வேணாம் நமக்கு படம் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு திரும்பி போயாச்சு. போனதுக்கப்புறம் இந்த பணம் எங்கே போச்சு, யார் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் சில விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் கூடவே இருந்த அவருடைய நண்பர் தான் அதை எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அந்த துரோகத்தை அவரால் வந்து ஏற்றுக்க முடியல. அந்த ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து திருப்பூர் மணிங்கிற கேரக்டர்லாம் இவர் கனெக்ட் பண்ணியிருக்காரோ, எனக்கு அது இங்கே கனெக்ட் ஆச்சு, ஓ ஓகே இப்படி ஒரு விஷயம் இதை தான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து கேபிள் சங்கர் சார் வந்து அவருடைய பேக்ரவுண்டும் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் அப்படிங்கும்போது, அவர் இவ்வளோ விஷயம் எழுதியிருக்கிறது அப்படிங்கும்போது வந்து அது வந்து பெரிய விஷயம். அது எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒளிப்பதிவாளர் இந்த இயக்குநர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணு வரும் பெரிய கேமராமேனை போட்டுக்குவோம், ஏன்னா மேக்கிங் நல்லா வரும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. அதை இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். அப்படி போடுற அந்த வின்சென்ட்டுங்கிற ஒளிப்பதிவாளர் கேரக்டர் வந்து அந்த இயக்குனரை புது இயக்குனர் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும், நான் ஒளிப்பதிவு நான் வைக்கிறது தான் ஃப்ரேம், நான் வந்து லேட் ஆகும், லைட்டிங் பண்ண லேட் ஆகும், இந்த ஃபைட்டு மாஸ்டரோட என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அவர் கொடுக்குற தொல்லைகள் இதெல்லாமே தாண்டி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அவரை சமாளித்து எப்படி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு கதையாக இருக்குது. ஸோ ரெண்டாவது இந்த குரு சொன்னேன் இல்லையா, குரு குருக்கிட்ட ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிற ஒரு இயக்குனர், அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசரை இவரை கழட்டி விட்டுட்டு அவர் குருவோட வச்சு படம் பண்ண போகிறேன்னு சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கூட இருக்கிற என்னுடைய சக ஃப்ரெண்டோடைய உண்மையான சம்பவம் தான் இது ஆக்சுவலி. ஸோ அவர் வந்து ஒரு ஆண் இயக்குனரை சொல்லியிருப்பார், ஆனால் இது நடந்த சம்பவம் வந்து ஒரு பெண் இயக்குனர். ஸோ அவங்க பேர் சொல்ல நான் விரும்பலை, இதை பார்க்குறவங்களுக்கு அது புரியும் அது யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி வந்து இந்த கதையை படிக்கும்போது நமக்கு சொந்தமாக நமக்கு தெரிஞ்சவங்களோட இந்த கதை வந்து கனெக்ட் ஆகுது, ஓ இது நமக்கு நம்மளுடைய நண்பருக்கு நடந்திருக்கல, இது வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகுது. ஏன் நமக்கே இதில் சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து கனெக்ட் ஆகுது. அப்படி நடக்கும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இந்த புக்கை ஒருவேளை நம்ம படிச்சிருந்தால், ஓ நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே, இந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுகியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தோணுது. ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த விஷயங்களை அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ சினிமாவில் இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் உள்ளுக்குள்ளே போகும்போது ஒவ்வொருத்தருடைய உளவியல் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய சைக்காலஜி புரிஞ்சு அதன்படி அவங்கள நம்ம அணுகும்போது நம்ம வந்து நம்மளுடைய வேலையை வந்து ஈஸியாக செய்ய முடியும். ஏன்னா வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு இயக்குனருடைய வேலை வந்து ஆக்ஷன் கட் சொல்கிறது மட்டும் ஒரு இயக்குனருடைய வேலை கிடையாது, 24 கிராஃப்டும் இல்லை கிராஃப்டையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்கக்கிட்ட வேலை வாங்க தெரிஞ்ச ஒருத்தரால் தான் இயக்குனராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அதில் வந்து ரொம்ப தெளிவாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சேரன் சாரும் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டார் நேற்று. ஸோ அவர்கிட்ட நான் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறதுக்காக இருந்தேன், பட் எனக்கு ஆடியோ ப்ராப்ளம்னால என்னால் வந்து பேச முடியல. கேபிள் சார்கிட்டையும் அதே மாதிரி இதெல்லாமே நான் ரொம்ப கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, இது இப்போது டிஜிட்டல் ஆரம்பம் வரைக்கும் எழுதியிருக்காரு, நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் அதை பற்றிலாம் எழுதியிருக்காரு. பட் இருந்தாலும் அதை பற்றின டீட்டெயில் இதனுடைய இரண்டாம் பாகமே நீங்கள் எழுதினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒரு இது வச்சு அவர்கிட்ட, நீங்கள் இரண்டாவது பாகம் எழுதணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வாசகசாலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த மாரிசெல்வம் சார் அவர்களுக்கும், வாசகசாலை கார்த்திகேயன் அவர்களுக்கும், அருண் சார் அவர்களுக்கும், கேபிள் சங்கர் சார் அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.